அண்ணா நூற்றாண்டு நூலகம். நூலகத்தை நோக்கி அப்படிங்கிற ஒரு பாடம் வந்து ஆறாம் வகுப்பு இரண்டாம் பருவத்தில் இருக்குது. அதில் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை பற்றி கொடுத்துருப்பாங்க. அந்த அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை பொறுத்த வரைக்கும் எட்டு தளங்கள், எட்டு அடுக்குகளை கொண்டது. ஸோ அந்த எட்டு அடுக்குகள்லையுமே என்னென்ன நூல்கள் இருக்குது, எந்த மாதிரியான நூல்கள் எந்தெந்த அடுக்கில் இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம ஷார்ட்கட்டில் பார்க்க போகிறோம். ஸோ முதலாவதாக தரைத்தளம், தரைத்தளம் கீழேருந்தே போயிடலாம். தரைத்தளம், தரைத்தளத்தில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா சொந்த நூல் படிப்பகமும், அடுத்ததாக பிரெய்லி நூல்கள் அதுவும் இருக்கும். இப்போ பொதுவாக பிரெய்லி நூல்கள் யாருக்கானது அப்படின்னா கண் பார்வையற்றவர்களுக்கான நூல்கள் தான் இந்த பிரெய்லி நூல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க படியேறி மேலே போக முடியாது, அதனால் தரையில் வச்சுருக்காங்க. அதே மாதிரி ஒரு சொந்த ஒரு ஹவுஸ் ஓனர் இருக்கார் அப்படின்னா அவங்க கீழே இருக்க போர்ஷன் அவங்க எடுத்துக்கிட்டு தான் மேலே இருக்கவங்களும் மற்றவங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ சொந்தமாக யாருக்கு சொந்தமோ அவங்களுக்கும், அதே மாதிரி கண் பார்வையற்றவர்களுக்கும் தரைத்தளம், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்ததாக முதல் தளம், முதல் தளத்தில் வந்து குழந்தைகள் பிரிவு, அதே மாதிரி பருவ இதழ். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா குழந்தை பருவம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்போவுமே ஃபஸ்ட்டு நம்ம பருவங்களில் முதல்ல என்னது குழந்தை பருவம், அதுக்கப்புறம் தான் வாலிப பருவம், அதுக்கப்புறம் திருமணமாகும். ஸோ இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். அப்போ முதல் பருவம் அப்படிங்கிறது குழந்தை பருவம். அப்போது குழந்தை அப்படிங்கிறது குழந்தை, அதே மாதிரி பருவ இதழ்கள், இந்த ரெண்டுமே வந்து முதல் தளத்தில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்ததாக ரெண்டாவது தமிழ் நூல்கள், தமிழ் நூல்கள் முழுவதும் இரண்டாம் தளத்தில் இருக்கும். அப்போது நம்ம இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா இருமொழி கொள்கையை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இருமொழி கொள்கையில் ஒன்று தான் நம்ம தமிழ் மொழியும், இன்னொரு மொழியும் ஆங்கிலமாக நம்ம வந்து பின்பற்றிட்டு வரோம். அப்போ இருமொழி கொள்கை, அப்போ நம்ம மொழி வந்து எதுக்கில் வருது அப்படின்னா ரெண்டாவது தளத்தில் வருது அப்படிங்கிற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். அடுத்ததாக மூன்றாம் தளம், மூன்றாம் தளத்தில் கணினி அறிவியல், அரசியல், தத்துவம், இந்த மூன்றும் இருக்குது. பொதுவாக கணினியை நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா சிஎஸ்இ அப்படின்னு சொல்லுவோம், இன்ஜினியரிங் படித்தா. இதேமாதிரி சிஎஸ்இ அது வந்து நம்ம கோர்ஸ் படிப்போம், கம்ப்யூட்டர் கோர்ஸ் படிப்போம். ஸோ மூன்று எழுத்து வார்த்தை, அதனால் மூன்றாம் தளத்தில் கணினி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த காலத்தில் அரசியல் தத்துவம் தெரிஞ்சிருந்தால் கூட கணினி அறிவு இருந்தால் தான் அவங்க வந்து கணினி மூலமாக பிரச்சாரம் பண்ண முடியும். அரசியல் தத்துவம் தெரிஞ்சாலும் கணினி மூலமாக தான் இந்த காலத்தில் அதை சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். கணினி, அரசியல் தத்துவம், அப்போ அரசியல் தத்துவம் தெரிஞ்சவங்க கண்டிப்பாக கணினி தெரிஞ்சிருக்கணும், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். நான்காம் தளம் பொருளியல், சட்டம், வணிகவியல், கல்வி. ஸோ இது எல்லாமே நான்காம் தளத்தில் இருக்குது. இப்போ பொருளியல் படிக்கிறவங்க தான் வணிகவியல் படிப்பாங்க, சட்டம் படிப்பாங்க, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். இல்லைனா நாலு பொருள் சம்பாதிக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து வியாபாரம் பண்ணுறதுக்கு வணிகம் தேவை. அதேமாதிரி சட்டம் தெரிஞ்சிருக்கணும், ஒரு வியாபாரம்னா என்னென்ன விதிகள் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சிருக்கணும். கல்வி அறிவு இருக்கணும், பொருள் இருக்கணும். அப்போது நாலு பொருள் சம்பாதிக்க வணிக சட்டமும், வணிக சட்டத்தை பற்றி ஒரு கல்வி அறிவு இருக்கணும். அப்போ பொருள், வணிகம், வணிகம்ங்கிறது பொருள், வணிகம்னா பொருள் தேவை, சட்டம் தெரியணும், கல்வி தெரியணும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஐந்தாவது, ஐந்தாவது இதில் எல்லாருமே இதில் ஏதோ ஒரு வகையில் வீக்காக இருப்போம். இப்போ பொதுவாக பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா மேக்ஸ் வந்து நிறைய பேருக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும், சயின்ஸ் டிஃபிகல்ட்டாக இருக்கும், அதே மாதிரி மருத்துவம் படிக்கிறது டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மூணையுமே வந்து கணிதம், அறிவியல், மருத்துவம், இது வந்து ஐந்து. அப்போ ஐந்து வந்து நமக்கு கடினமானது அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்ததாக ஆறாவது, ஆறாவது வந்து பொறியியல், திரைப்படம், அடுத்து வேளாண்மை, இந்த மூன்று துறைகளும் ஆறாவது ஃப்ளோரில் இருக்குது. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஆறுன்னு ஒரு படம் இருக்குது. ஸோ அப்போ ஆறு திரைப்படம் ஞாபகம் வச்சுக்கோங்க. திரைப்படம் ஞாபகம் வச்ச உடனே திரைப்படம்னா ஒரு ஹீரோ என்ன காட்டுதாங்க, ஒன்று அவர் விவசாயம் பார்க்குற மாதிரி காட்டுறாங்க, இல்லைனா இன்ஜினியரிங் படித்த மாதிரி காட்டுறாங்க. அப்போது ஆறு அப்படிங்கிறது ஒரு திரைப்படம். திரைப்படத்தில் ஹீரோவை எப்படி காட்டுறாங்க, பொதுவாக தமிழ் திரைப்படங்களில் அதிகமானது என்னது, ஒன்று விவசாயம் பார்க்குறாங்க, இல்லைனா இன்ஜினியரிங் பட்டதாரியாக இருக்காங்க. ஸோ இந்த ரெண்டையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்ததாக ஏழாவது, ஏழாவது ஃப்ளோரில் என்ன இருக்குது அப்படின்னா வரலாறு, புவியியல், சுற்றுலா, போட்டித் தேர்வு. போட்டித் தேர்வுக்கான நூல்கள் இருக்க இடம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா ஏழாவது தளத்தில் இருக்குது அப்படிங்கிறது. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இப்போ இந்த வரலாறு புவியியல் படிக்கிறது நம்ம சுற்றுலா போகிற மாதிரி தான். வரலாறுல புவியியலில் நம்ம உலகத்தில் உள்ள எல்லா இடத்த பற்றியும் பார்ப்போம், அது சுற்றுலா போகிற மாதிரி தான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். போட்டித் தேர்வுக்கு தான் படிப்போம், போட்டித் தேர்வுக்கு வரலாறும் புவியியலும் நம்ம சுற்றி சுற்றி படிப்போம், ஏழு நாளும் படிப்போம். வாரத்தில் போட்டித் தேர்வுக்கு படிக்கணும் அப்படின்னா ஏதோ ஒரு நாள் ரெண்டு நாள் படிக்கிறது கிடையாது, ஏழு நாளுமே படிக்கணும். அப்போ ஏழு நாளுமே என்ன படிக்கணும் அப்படின்னா வரலாறையும் புவியியலையும் சுற்றி சுற்றி ஏழு நாளும் போட்டித் தேர்வுக்கு படிக்கணும் ஞாபகம் வச்சுக்கலாம். எட்டு நூலகத்தோட நிர்வாக பிரிவு, இவங்க எல்லாம் ஏதோ கொளறு பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நிர்வாகம் எப்போவுமே நம்ம தலைமையில் தான் அறிவு வந்திருப்பாங்க அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ நிர்வாகம் பண்ணுறவங்க மேலேருந்து கீழே இருக்கவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ நிர்வாகம் எல்லார் தலைக்கு மேலேயும் இருக்குது, எட்டாவது இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த நூலகம் ஆசியாவிலேயே ரெண்டாவது பெரிய நூலகம். அப்போ முதல்ல யார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, சீனா. மக்கள் தொகை இப்போ அதிகமாக இருக்குது சீனா, ரெண்டாவது நம்ம. அதே மாதிரி இந்த நூலகத்துலேயும்
ஆசியாவில் முதல்ல யார் அப்படின்னா சீனா. ஆசியாவில் ரெண்டாவது நூலகம் அப்படின்னா அண்ணா நூற்றாண்டு நூலகம். ஸோ இதே மாதிரி நிறைய ஷார்ட்கட் வீடியோஸ் இருக்குது. தமிழ் நியூ புக் ஷார்ட்கட்ஸ் அப்படின்னு அடிச்சிங்க அப்படின்னா அந்த பிளேலிஸ்ட் இருக்கும். அந்த பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா தமிழ் புது புக்கில் உள்ள ஷார்ட்கட்ஸ்லாம் இருக்கும், பழைய புக்கில் உள்ள ஷார்ட்கட்ஸும் தனியாக தமிழ் ஷார்ட்கட்ஸ் அப்படின்னு இருக்கும். பாருங்கள், கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். நன்றி.